ईश पुत्र शके बाण भूमि नंद धरामिते चातुर्मास्ये जगौ सारं संगृह्य भगवान ऋषि हृदय कुहर मध्ये केवलं ब्रह्म मात्रं ह्यहमहमिति साक्षात् आत्मरूपेण भाति हृदि विषमनसा स्वं चिन्वता मज्जता वा पवन चलन रोधात् आत्मनिष्ठो भव त्वम् श्लोकं भगवतो वक्त्रान् महर्षेरिममुद्गतम् श्रुत्यन्तसारं यो वेद संशयो नास्य जातुचित् अत्र श्लोके भगवता पूर्वार्धे स्थानमीरितं शारीरकस्य दृश्येऽस्मिन् शरीरे पांचभौतिके तत्रैव लक्षणं चोक्तं द्वैतमीशाच वारितं उक्तं चाप्य परोक्षत्वं नानालिंग निबर्हणम् उपदेशो द्वितीयार्धे शिष्याभ्यास कृते कृतः त्रेधा भिन्नेन मार्गेण तत्वादैक्यं समीयुष उपायो मार्गणाभिख्यः प्रथम संप्रकीर्तितः द्वितीयो मज्जनाभिख्यः प्राणरोधस्तृतीयकः इति श्रीरमणगीतासु ब्रह्मविद्यायां योगशास्त्रे रमणान्ते वासिनो वासिष्ठस्य गणपतेरुपनिबन्धे मार्गत्रयकथनं नाम द्वितीयोऽध्यायः। அத்தியாயம் இரண்டு, மார்க்கத்ரயம் உரைத்தல். 1915 சாதுர்மாசியத்தில் பகவான் மகரிஷி சாரத்திரட்டாம் பா ஒன்று அருளினார். ஹிருதய குஹர மத்யே கேவலம் பிரம்ம மாத்திரம் யஹமஹமிதி சாட்சாத் ஆத்மரூபேண பாதி ஹிருதி விஷமனசா ஸ்வம் சின்வதா மஜ்ஜதா வா பவனச்சலன ரோதாத்மனிஷ்டோ பவத்வம் இதயமாங்குகையின்னாப்பண் ஏகமாம் பிரம்ம மாத்திரம் அதுவகமகமானேரே அவெந்திடும் ஆன்மாவாக இதயமே சார்வாய் தன்னை எண்ணியாழலதுவாயு அதனுடன் ஆழ்மனத்தால் ஆன்மாவில் நிஷ்டனாவாய். இதய குகை நடுவே இரண்டிலா பரம்பொருளே நான் நான் என ஆத்மாவாய் நேரே ஒளிர்கின்றது. தன்னை நாடியோ தன்னுள் மூழ்கியோ பிராணச்சலனத்தை ஒடுக்கியோ அகத்துடன் இதயம் புகுந்து ஆத்மாவில் நீ நிலைத்திரு. பகவான் மகர்ஷியின் வதனத்து வெளிப்போந்த வேதாந்த சாரமாம் இச்செய்யுள் பொருள் உணர்ந்தவனுக்கு மீண்டும் சந்தேகமே எழுதாம். இப்பாவின் முற்பகுதியில் ஐம்பூத வடிவாய் தோன்றும் இவ்வுடலில் உள்ளுறையும் ஆத்மாவின் இடத்தை பகவான் அருளினார். ஆங்கே ஆத்ம லட்சணத்தையும் ஈசனுடன் ஐக்கியத்தையும் இயம்பி பற்பலவாம் லட்சணங்களை புறக்கணிக்கும் நேரே அவிரும் பான்மையையும் உரைத்தார். இரண்டாம் பகுதி சீடர்கள் வழிபடு நெறி பற்றிய உபதேசமாம். அவ்வழி மூன்றாய் பிரிந்தும் உட்கருத்தில் ஒன்றும் தன்னை தேடுதல் என்னும் வழி முதலாக கூறப்பெற்றது. தன்னுள் மூழ்குதல் இரண்டாம் வழி. பிராணாயாமம் மூன்றாவதாம். இரண்டாம் அத்தியாயம் 7 ஸ்லோகங்கள்.